பிரம்மதேயத்தை நீங்க இன்னும் கொஞ்சம் விளாவரா சொல்ல முடியுமா? இல்ல, நான் வந்து பிராமணர்களுக்கு நிலத்தை நன்கொடையா கொடுத்துட்டாங்க, அதான கம்ப்ளைண்ட். அதான் கம்ப்ளைண்ட். அதான் கம்ப்ளைண்ட். ரொம்ப சிம்பிளா நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கறேன். இப்போ நீங்க வந்து எந்த ஆதாரத்திலேருந்து பேசுறீங்க? சோழர்கள் காலத்துல நில உரிமையை பார்த்தீங்கன்னா நிறைய சாசனங்கள் இப்போ வரையும் கிடைச்சிட்டு இருக்கு. இன்னார் வந்து இந்த நிலத்தை வச்சிருக்காங்கன்னு சாசனங்கள் கிடைக்குது. நீங்க சொல்ற மாதிரி வந்து எல்லா நிலங்களும் வந்து பிராமணர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வச்சுக்கிட்டா பிராமணர்கள் பேர் தானே அதிகமாக இடம்பெறணும். இன்னொருத்தர் பறிக்கப்பட்டு கொடுக்கப்படுதுன்றாங்க. கொடுக்கப்படவே இல்லைன்றேன் நான். இருங்க, ஏன்னா வந்து இது வரைக்கும் கிடைச்ச சான்றாதாரங்கள், கல்வெட்டுகள், ஆய்வுகள், பட்டயங்கள் படி பேர்கள்லாம் ஒப்பிட்டு பார்க்குறப்போ அது கல்வெட்டுகள் ஆதாரங்கள் படி ஒரு 20% நிலங்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பிராமணர்கள் பேர் இருக்குது. 80% ஆவணங்களில் வேளாறு இனத்தை சேர்ந்த மக்களுடைய பேர் தான் இருக்குது. ஏன்னா வேளார் தான் விவசாயம் பண்ண போகிறாங்க. ஒன்று, பிராமணர்கள்ட்ட நிலம் கொடுக்குறாங்கன்னா அவங்க இறங்கி விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா மனு தர்மம் வந்து பிராமணர்கள் விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. உடல் உழைப்பு தொழிலே அவங்க எதுவுமே பண்ண மாட்டாது, பண்ணக்கூடாது. இந்த ஆவணங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிலத்தை கொடுத்தா கூட அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்க நிலத்தை வச்சு அவங்க ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. இந்த நில வருவாயில் பங்கு அப்படின்னு தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டது. ஓகே, இப்போ உங்ககிட்ட இந்த நிலத்தை பிடுங்கி இன்னொரு வேலை பார்க்குற நபருக்கு தானே கொடுக்க முடியும். நீங்கள் வந்து ஒரு கார் ஓட்டுறீங்க, அதை பிடிங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு தர முடியுமா? முடியாது, முடியாது இல்லை. அதனால வந்து அவங்க விவசாயம் பண்ணுற மக்களே கிடையாது. அந்த விவசாய நிலத்திலேருந்து வரக்கூடிய பங்கு இருக்கும் இல்லைங்களா, அந்த பங்கு வந்து இவங்களுக்கு மாற்றி விட்டுருக்காங்க. சோழர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா திடீர்னு சில நிலங்களுக்கு வந்து இறையிலி நிலம்பாங்க, வரி வேணாம்பாங்க. திடீர்னு சில நிலங்களுக்கு வந்து இவங்களுக்கு பங்கு கொடுக்கணும் அப்படிம்பாங்க. இதற்கான உரிமைகள் வந்து சோழர்களுக்கு அடிப்படையில் இருந்தது. ஏன்னா வந்து நம்ம பார்க்கக்கூடிய நிறைய நிலங்கள் வந்து ஒரு 2000-3000 பழசு தான். தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய விவசாய நிலன்றது ரொம்ப அடிப்படையாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுக்கு இதுலேயும் தான் புரிஞ்சுக்க முடியுன்றதுனால கொஞ்சம் பின்னாடி போகிறேன். இப்போ வந்து நம்ம 5 வகை நிலம் சொல்கிறோம். குறிஞ்சி முல்லை மருதமனை இதில் பாலை சொல்லுவோம். ஆனால் நானிலத்தே அப்படின்னு பழைய பாட்டில் சொல்கிறாங்க. ஏன்னா பாலையே நிலம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குறிஞ்சியும் முல்லையும் தண்ணீரை திரிஞ்சால் அது பாலை தான். பாலை உருவாக பாலை சொல்கிறோம். மருதம்னு ஒரு நிலம் இருக்குது சரிங்களா. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். குறிஞ்சி முல்லைன்ற 2 நிலமும் கெட்டு போச்சுன்னா பாலையாக மாறிடுது சரிங்களா. அதாவது என்னன்னா அது சரியா பயன்படுத்தலனா பாலை, சரியா பயன்படுத்தினா அது என்னவா மாறும்? மருதம்ங்கிறது வயலும் வயல் வயல் சார்ந்த இடமும். இப்போ உலகத்துல எங்கேயாவது இயற்கையா வயல் நீங்க பாத்துக்கீங்களா? இயற்கையா மழை மனிதர் செஞ்சாதான் அது வயலா மாறும். வயலா மாறும் இல்லையா? அப்போ இந்த குறிஞ்சியும் முல்லையும் திரிஞ்சா எப்படி பாலையோ மேம்படுத்தப்பட்டா மருதம். ஓகே, புரியுதுங்களா? அப்போ வயலுங்கிறது வந்து இயற்கையோட ஒரு அங்கம் கிடையாது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டதான் வயல். ஒன்று, 9வது நூற்றாண்டு காலகட்டத்துக்கு தான் சோழர்கள் வந்து தஞ்சாவூர் பகுதிக்கு வராங்க. அதுக்கு முன்னாடி அவங்க உறையூரில் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி அவங்க பூம்புகாரில் இருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். சோழர்கள் வர்றப்போ அந்த இடம் வந்து ஆடு மாடு மேய்க்கிற பகுதி. தன் செய் ஆ ஊர் அப்படின்னா நல்ல குளிர்ச்சியான ஆடு மாடு மேய்க்க தகுதியான இடம் அப்படின்னு அர்த்தம். சோழர்கள் வந்து ஆடையும் மாடையும் வச்ச பொருளாதாரத்தான் இருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது வந்து மேய்ச்சல் நிலம். அப்போ மேய்ச்சல் நிலமாக இருந்தது நெல் வயலான தஞ்சையாக எப்படி மாறிச்சு? எப்படி மாறிச்சுன்னா சோழர்களால் மாறிச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு புடி வயலும் சோழர்களால் உருவாக்கப்பட்ட வயல். அதனால தான் ராஜராஜனுடைய மெய்கீர்த்தி வந்து நிலமகள் அப்படின்னு ஆரம்பிக்கும். அவங்க வந்து பொன்னியின் செல்வன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா பொன்னி ஆறு இங்கே ஓடலை, கர்நாடகாவில் ஓடின ஆறு. அந்த ஆறை திருப்பி இங்கே கொண்டு வந்து இங்கே இருந்த மேய்ச்சல் நிலங்கள்லாம் விளைச்சல் நிலங்களாக மாற்றினவங்க சோழர்கள். அதனால் அவர்கள் நிலத்து மேலே அவங்களுக்கு உரிமை இருந்தது. அவங்க அதை தானமாக கொடுத்தாங்க, அதுக்கான வரியை விதித்தாங்க. அதை எப்படி பகிர்ந்து கொடுக்கணுன்றதுல அவங்க இதாக இருந்தாங்க. மொதல் வரியை நிலமகள்னு ஆரம்பிக்கும் ராஜராஜ சோழனுக்கு. ஏன்னா நிலமகளுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப உறவு இருக்குது. அவங்க தான் நிலத்தை உருவாக்குனாங்க அப்படின்றே அவங்க அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து பிராமணர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்றது உண்மை தான். ஏன்னா வந்து அதில் அவங்களுக்கு சில கணக்கு இருக்கும். ஒரு பிராமணர் இருக்காருன்னா, ஏன்னா பிராமணர்கள் வந்து ரொம்ப குழுவாலாம் வாழ மாட்டாங்க. ஒரு நபர் இருக்காருன்னா அவருக்கான தேவை இருக்கும். ஒரு பிராமணர் இருக்கார், ஒரு கோயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோயிலுக்கு வந்து அவருக்கு வந்து விளக்கு எரிக்கணும்னா அங்கே ஆடு மேய்க்கிற கொஞ்சம் பேர் இருந்தே ஆகணும், புரியுதுங்களா? அப்போ வந்து அது வந்து கிளஸ்டரில் ஒரு கண்ணி தான். அப்போ அவங்களுக்கு கொடுத்தாங்க. இது நம்ம பார்க்குறப்போ அவர் ஆரியத்தை வளர்க்கணும்னு கொடுத்தாரு, சமஸ்கிருதத்தை வளர்க்கணும்னு கொடுத்தாரு, பிராமணியத்துக்காக கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது வந்து அவர் வந்து ஒரு கண்ணியாக இருந்தார். இந்த சமூக அமைப்பில் பிராமணர்கள் வந்து ஒரு இடத்தை அவர்களாக பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த இடத்த சோழர்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம தவறுன்னு சொல்லலாம். பிடிச்சிக்கிட்டு ஏற்கனவே ஒரு சமூக அமைப்பு இப்படி தான் இருக்குது. உதாரணத்துக்கு திருவள்ளுவரை நம்ம இவ்வளவு பேசிகிட்டு இருக்கோம். திருக்குறளில் வந்து கருப்பு அப்படிங்கிற வார்த்தை வருது. கருப்பு தான் மிக முக்கியமானது ஒரு பெண்ணுக்கு தகுதி அப்படின்னு வருது. ஆனால் விடுதலை புலிகள் வந்து கற்பழிப்புங்கிற வார்த்தையை தூக்குனாங்க. தூக்கிட்டு அது பாலியல் ஒன்கொடுமை அப்படின்னு அவங்க மாற்றுறாங்க. ஏன்னா வந்து கருப்புன்ற பெயரால் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாதுன்றாங்க. அடுத்த நூற்றாண்டில் திருக்குறளில் இருக்கிற கருப்புங்கிற வார்த்தையை நமக்கு பிடிக்காத வார்த்தையாக கூட மாற வாய்ப்பு இருக்குது. இன்னும் போனால் திருக்குறளை எல்லாத்தை பற்றியுமே சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். விதவைகள் மறுமணம் பற்றி இருக்கா? மறுமணம் பற்றி இருக்கா? இல்லை. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்தில் அவரால் இதை பேச முடியல, புரியுதுங்களா? அதனாலேயே வந்து அவர் வந்து இதுக்கு எதிரானவர் அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது. ராஜராஜனை புரிஞ்சுக்கிறப்போ அவர் வந்து ஆரியர்களுக்கு கொடுத்தாரா அப்படின்னு பார்க்குறப்போ ஆரியர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாரா? இல்லை, தமிழ் பாடுறதுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இன்னொன்று யார்கிட்டேருந்து புடுங்கி கொடுத்தாரா? இல்லை, அவங்க நிலம் தான் கொடுத்தாங்க.
இன்னொன்று ஆரியர்கள் கிட்ட தான் நிலம் இருந்ததா? இல்லை, 20% இடத்துல தான் அவங்க பேர் இருக்குது, அவங்களுக்கு பங்கு போச்சுன்னா இருக்கே தவிர நில உரிமையாளர்கள்னு இல்லை. சதவீதம் வந்து அவங்க நில உரிமை சமூகமும் இல்லை, அவங்க அதை வச்சுட்டு வாழக்கூடிய சமூகமும் இல்லை. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ சோழர்கள் வந்து ஆரியத்தை தூக்கி பிடிச்சாங்கனோ, பிறர் வந்து தாழ்த்தினாங்கன்னோ, நிலங்களை பிடுங்கி கொடுத்தாங்கன்னோ, கொடுங்கோலாட்சி பண்ணாங்கன்னு சொல்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இருக்கிறத நான் பார்க்கல. எல்லாத்துக்கும் மேலே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லேன், சோழர்கள் காலத்தில் அவங்க வந்து கருமார்கள், அதாவது இந்த இரும்பு வேலை செய்கிறவங்கள ரொம்ப மதித்தாங்க. ஏன்னா அவங்க தான் போர்க்களத்துக்கான ஆயுதெல்லாம் செஞ்சுட்டு கொடுப்பாங்க. ராஜராஜ சோழன் காலத்தில் தான் இந்த இரும்பு வேலை செய்யக்கூடிய கருமார்கள் வந்து, அதுக்கு முன்னாடி வந்து பிராமணர்கள் மட்டும்தான் பின்பக்கமும் வாசல் வச்சுப்பாங்க. ஓகே, கருமார்கள் பின்பக்கம் வாசல் வச்சுக்கிறதுக்கான உரிமை ராஜராஜ சோழன் பிரிவில் கொடுக்கப்பட்டது. அவர்கள் பூநூல் அடையக்கூடிய உரிமை ராஜராஜன் கொடுத்தது. பிராமணர்களுடைய கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் தான் அவர் இது கொடுத்தாரு. ஓகே, நம்ம இதெல்லாம் பேசாமல் இவர் வந்து தூக்கி பிடிச்சாரு, ஆரியத்தை தூக்கி பிடிக்கணுன்ற நபர் வந்து எதற்காக வந்து தமிழர் திருமறையை போய் மீட்டுட்டு வரணும்? இதெல்லாம் ஆதாரபூர்வமற்ற குற்றச்சாட்டுன்னு தான் நான் பார்க்குறேன்.